ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வந்து நான் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் இல்லையா. இந்த வீடியோவில் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். போன வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த இப்போ தோனின்ற இந்த கிளாஸுக்கு இந்த ஹியூமன்ன்ற கிளாஸில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதில் சி ப்ளஸ் ப்ளஸில் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த கிளாஸில், அதாவது இந்த ஹியூமன்ன்ற கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த தோனின்ற கிளாஸில் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த ஹியூமன்ன்ற கிளாஸுக்கு நம்ம வந்து மூணு விதமான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கலாம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இந்த ரெண்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரைவேட் அப்படின்னு போட்டு எல்லா ஹியூமனுக்கும் ஒரு ஏஜ் இருக்கும், அதனால் நான் ஏஜை வந்து இப்போ ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன். இப்போது பப்ளிக்னு கொடுத்துட்டு எல்லா ஹியூமனுக்கும் வேறு என்ன இருக்கும், எல்லாருக்கும் ஒரு நேம் இருக்கும் இல்லையா, அதனால் நான் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் பப்ளிக் வந்து ஸ்பெல்லிங் தப்பு, ஓகே, பப்ளிக்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்து இப்போ மூணாவதாக இது ரெண்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது, அதுக்கு பேர் தான் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இது என்ன அப்படின்னு நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு கிளாஸுக்கு மூணு விதமான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது, அதாவது ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட். இப்போ ப்ரொடெக்டட்லேயே நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், வேறு என்ன ஹியூமன்ஸுக்கு காமனாக இருக்குது, ஓகே, அவங்களோட ஹைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ட் ஹைட் அப்படிங்கிறதையும் இந்த ஹியூமன்ன்ற கிளாஸில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போது நான் மூணு வேரியபிள் வச்சுருக்கேன், ஆனால் மூணுமே வெவ்வேறு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் கொடுத்துருக்கேன். ஏஜுங்கிறது வந்து ப்ரைவேட், பப்ளிக்ன்றது வந்து, அதாவது நேமுங்கிற வேரியபிள் வந்து பப்ளிக், ஹைட்டுங்கிற வேரியபிள் வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு மூணு விதமான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரில் மூணு விதமான வேரியபிளை நான் இந்த ஹியூமன் கிளாஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, போன வீடியோவில் பார்த்த மாதிரி தோனிங்கிற கிளாஸ் வந்து ஹியூமன்ன்ற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஹியூமன்ன்ற கிளாஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் தோனின்ற கிளாஸுக்கு வரும், ஆனால் எல்லாமே வருமா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தோனின்ற கிளாஸில் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன், void print values அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஹியூமன்ன்ற கிளாஸ்க்கு, அந்த மூணையுமே நான் வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஏதாச்சும் வந்து ப்ரிண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த வேரியபிளை நம்மளால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதனால் மூணையுமே இப்போ நான் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ சி அவுட் ஏஜ், அடுத்த லைனில் சி அவுட் நேம், அடுத்த லைனில் சி அவுட் ஹைட். ஓகே, இப்போ நம்ம மூணையுமே ப்ரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோனிக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணலாம், தோனி டாட் ப்ரிண்ட் வேல்யூஸ் அப்படின்னு இந்த மெத்தடை நான் கால் பண்ணலாம். இப்போ இந்த மூணுமே ப்ரிண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஏஜ் இஸ் ப்ரைவேட் வித்தின் திஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹியூமனில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, இந்த ஏஜ்ன்ற வேரியபிள் வந்து ப்ரைவேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் வந்து இந்த கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ தோனின்ற கிளாஸ் வந்து ஹியூமன்ன்ற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஏஜுங்கிற வேரியபிள் வந்து ப்ரைவேட், அதாவது ஹியூமனுக்கு வந்து ப்ரைவேட்டான ஒரு வேரியபிள் அப்படிங்கிறனால அதை வந்து தோனி கிளாஸ்க்கு வந்து அது கொடுக்காது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த ஏஜுங்கிற வேரியபிள் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டர் சொல்லுது. ஓகே, அதனால் இப்போ இந்த லைனை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ மீதி ரெண்டையும் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த எரருமே வரல, ஃபஸ்ட் லைனில் எம்டி லைன் வந்திருக்கு. இது ஏன்னா நம்ம நேமுக்கு வந்து ஒரு வேல்யூவே கொடுக்கல இல்லையா, அதனால் வந்து இது எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது. அதனால் வந்து இது இப்போது எம்டியாக இங்கே வந்து ப்ரிண்ட் ஆகி காமிக்குது. அது மாதிரி இப்போ ஹைட்டுன்ற வேரியபிளுக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்திருக்கு, ஏன்னா நம்ம ஹைட்டுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரைவேட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிளை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஹெரிட் பண்ண கிளாஸில் அந்த ப்ரைவேட்டான வேரியபிளை மட்டும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பப்ளிக்காகவோ ப்ரொடெக்டடாகவோ அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களால் வெளியிலேருந்து யூஸ் பண்ண முடியும். இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ப்ரொடெக்டட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம தோனிங்கிற கிளாஸ் வந்து ஹியூமன்ன்ற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அந்த இன்ஹெரிட் பண்ண கிளாஸில் நம்மளுக்கு என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன்ன்ற கிளாஸ்லேருந்து பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டட் வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அதாவது இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ப்ரைவேட்டாக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்காது. அது வந்து அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்.
நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா, நீங்கள் இதிலே வந்து மெத்தட்ஸ் அதாவது ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் எழுதி பாருங்கள், இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் இன்னும் ரெண்டு வேல்யூஸ் எழுதி பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த இன்ஹெரிட் பண்ண கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ண நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வருதா, ப்ரைவேட் வேல்யூஸ்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டர்லாம் யூஸ் பண்ண முடியணும், அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னும் நல்லாவே புரியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.